கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். உள்ளுக்குள் ஒரு தாக்கம். பாடத்தின் தலைப்பு தாகமாயிருக்கும் தேவ ஆவி. ஆதார வசனம் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ரோமர் 8:11-14 வசனங்கள் முடிய பக்கம் 35-40 வரை. தேவ ஆவி அது என்ன, அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் அது என்ன செய்கிறது? ஏனெனில் ஒருவருக்குள் வாசமாயிருக்கும் தேவ ஆவியே அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான ஆதாரம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிந்து கொள்வது சரியானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்கள் சிந்தனைகளினால் தேவனோடு நாம் கொண்டுள்ள ஐக்கியம் எந்த அளவில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5 என்று பவுலும் கூறுகிறார். அதிகரிக்கக்கூடிய ஒளியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த காரியத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. பரிசுத்த ஆவி ஒரு ஆள் என்றும், அதாவது திரியக தேவனின் மூன்றாவது நபர் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது புரியாது. சத்தியத்தை விளக்கவும் தங்களையும் பிறரையும் பொய்யான போதனை மற்றும் கோட்பாடுகளிலிருந்து பாதுகாக்கவும் மனிதனால் முன்வைக்கப்பட்ட போதனையின் நியாயமின்மைக்கும் குழப்பத்திற்கும் திருத்துவத்தின் மீது வைத்த நம்பிக்கையே காரணமாகும். பாதுகாக்கவும் மனிதனால் முன்வைக்கப்பட்ட போதனையின் நியாயமின்மைக்கும் துவக்கத்திற்கும் திருத்துவத்தின் மீது வைத்த நம்பிக்கையே காரணம். மேலும் நாம் வசனங்களை சரியாக புரிந்து கொண்டால் தேவனுடைய வல்லமையை எப்போதும் செயலாற்றுவது பரிசுத்த ஆவியாகும். மேலும் அதன் தாக்கத்தின் வழியாக அவர் பணி செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஆற்றல் உடையவராக இருக்கிறார். மற்றும் அனைத்திற்கும் அவருடைய அறிவே பின்னணி. தேவனுடைய ஆவி. ஆவி முதன்முறையாக தேவனுடைய வல்லமையாக குறிப்பிடப்படுகிறது. தேவ ஆவியானது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. ஆதியாகமம் 1:2 ஆசரிப்பு கூடாரம் தொடர்புள்ள சகல கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு தேவ ஆவி திறமையையும் முழு ஆற்றலையும் கொடுத்தது. நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. யாத்திராகமம் 28:3 என்று தேவன் அவர்களை அழைக்கிறார். தீர்க்க தரிசனத்தை பொறுத்தவரையில் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1:21 என்று பேதுரு கூறுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவி தன் சுய சித்தத்தின்படி பேசியதா? நிச்சயமாக இல்லை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசியது. எபிரேயர் 1:1 ஆபிரஹாமின் சந்ததியின் வழியாக பூமியின் முழு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குத்தத்தை பொறுத்தவரையில் உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3:21 என்று பேதுரு குறிப்பிட்டு தெரிவிக்கிறார். தம்மை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவி ஒருபோதும் உருவம் எடுப்பதில்லை. ஆனால் தேவனால் மட்டுமே அது ஊற்றப்படும் அல்லது வெளிப்படுத்தப்படும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். யோயேல் 2:28-29 என்று தேவன் யோயேல் தீர்க்கதரிசியின் வழியாக கூறினார். பேதுருவை பொறுத்தவரையில்
பெந்தகோஸ்தே நாளில் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி நிறைவேறியது. உண்மையில் ஆயிரக்கணக்கானவர்கள் மேல் ஒரே நேரத்தில் ஒருவர் பொழியப்படுவது விசித்திரமான காரியமாகும். ஆனால் தேவனுடைய சிந்தை மற்றும் அவருடைய ஆற்றல் அப்படியாக செயல்படும் என்று நாம் சிந்திப்பதற்கு நியாயமாக தோன்றுகிறது. ரூவா என்ற எபிரேய வார்த்தை ஆதி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு காற்று அல்லது காற்றோட்டம் என்று பொருள். இவ்வார்த்தை 389 முறை பழைய ஏற்பாட்டிலும் 224 முறை ஆவி என்றும் 165 முறை காற்று, காற்றோட்டம், சுவாசம், கடும் காற்று, சிந்தை, கோபம் போன்ற வெவ்வேறு வார்த்தைகளிலும் காணப்படுகிறது. ஆகவே இதன் பொருள் அந்த வார்த்தையின் பயன்பாட்டிலிருந்து குறிப்பிடப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி கண்ணுக்கு புலப்படாத பலம் அல்லது தாக்கம் என்ற அடிப்படையான கருத்து வேதம் முழுவதிலும் காணப்படுகிறது. இந்த பலன் வெவ்வேறு விதங்களில் செயல்படுத்தப்படுகிறது, பல்வேறு வழிகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆயினும் இதன் விளைவுகளாகிய வெளிப்பாட்டை தவிர எப்பொழுதும் இது கண்ணுக்கு புலப்படாததை அடையாளப்படுத்தும். யெகோவா தேவன் தாமே தம்முடைய ஆவியை கொண்டு அவருடைய வார்த்தைகளை சுறுசுறுப்பாக செயல்படுத்துவார். அவருடைய ஆவியினால் அவர் சிருஷ்டிக்கிறார், அதனால் அவர் உயிரூட்டுகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற கிரியை செய்யும்படிக்கு அவருடைய வார்த்தைகளை மனுஷன் பெற்றுக்கொள்ள அதனால் அவர்களை ஊக்குவிக்கிறார். உண்மையில் ஆச்சரியமூட்டும் காரியம் என்னவெனில், 3500 வருடங்களில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் தேவனுடைய குமாரன் செய்த கிரியைகள் தெளிவாக வாக்கியங்களில் காணப்படுகிறதே தவிர பரிசுத்த ஆவி ஆள் தத்துவம் பெற்றிருப்பதை எங்கும் காணப்படுவதில்லை. சுவிசேஷங்களில் பரிசுத்த ஆவி துவக்கத்தில் எழுதப்பட்ட சுவிசேஷங்களில் ஆவி என்ற வார்த்தையின் பயன்பாடு பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தபடியே காணப்படுகிறது. எந்த ஆள் தத்துவமும் காணப்படுவதில்லை. தேவனிடத்திலிருந்து வரும் கண்ணுக்கு புலப்படாத வல்லமை அல்லது தாக்கம் பல்வேறு வழிகளில் செயல்படுகிறது. யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசு ஆகிய இருவரும் தேவனுடைய ஆவியினால் தங்களுடைய தாயின் வயிற்றிலே ஜெனிப்பிக்கப்பட்டார்கள். யோவான் இயல்பான வழியில் பிறந்ததினால் அவர் சகரியாவின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு தேவனுடைய தெய்வீக வல்லமையினால் கருத்தரிக்கப்பட்டதினால் அவர் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35 என்று அழைக்கப்பட்டார். பரிசுத்த ஆவி ஆள் தத்துவம் பெற்றிருந்தால் மரியாளிடம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி அவளிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியின் குழந்தையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு எப்பொழுதும் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். புருஷனை அறியாத நான் ஒரு குழந்தையை எவ்வாறு கருத்தரிக்க கூடும் என்று மரியாள் அந்த தூதனிடம் கேட்டபோது தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15:26 என்று இயேசு கூறினார். இந்த வசனத்தில் தேற்றரவாளன் என்ற சொல்லுடன் ஒத்துவர வேண்டும் என்ற காரணத்திற்காகவே பரிசுத்த ஆவியை குறிக்க அவர் என்ற சொல் அமைந்துள்ளது. பரிசுத்த ஆவி பிதாவினிடமிருந்து வருகிறதாக இயேசு கூறினார். இப்படியாக பரிசுத்த ஆவி தேவனிடமிருந்து வருகிறது என்றும் அவர் வழியாக செயல்படுகிறது என்றும் எந்த விதத்திலும் அது தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை என்றும் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். நியூமா என்ற கிரேக்க வார்த்தை ஆவி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஆண் பெண் வேறுபாடற்ற நிலையாகும். உலகம் அந்த சத்திய ஆவி காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:17 என்று இயேசு கூறினார். பயன்படுத்தப்படும் 5 பெயர் பொருட்களும் ஆண் பெண் வேறுபாடற்று அது 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 என்று கூறப்பட வேண்டும். ஆவியில் பரிசுத்தம். தேவனுடைய ஆவி என் நாசியில் உள்ளது என்று யோபு கூறுகிறார்.
இதே பேச்சு வடிவத்தை பயன்படுத்தி கண்ணுக்கு புலப்படாத ஜீவனுக்குரிய வல்லமை அல்லது ஆவியை ஆதாமின் சிருஷ்டிப்போடு தொடர்புள்ளதாக பயன்படுத்தப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆதியாகமம் 2:7. பரிபூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமின் நாசியில் தேவ ஆவி ஊதப்படும் வரையில் ஜீவனற்று இருந்தார். தேவனுடைய சிருஷ்டிகளை உயிரூட்டுவதற்கான அதே கோட்பாட்டின் அடிப்படையில் ஆதாமும் ஜீவனை பெற்றார். ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் தேவனுடைய ஆவி செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63 என்று இயேசு கூறினார். உயிர்ப்பிக்கிறது என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிறது என்று பொருளாகும். ஆவியே உயிர் கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 1 கொரிந்தியர் 4:15 என்று பவுல் கூறுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும் ஆம். 2 கொரிந்தியர் 5:17 ரோமர் 8:6 இந்த சமாதானம் உண்மையானால் இந்த ஜீவனும் உண்மையாக இருக்க வேண்டும். பழைய மாம்ச சரீரத்தின் மூலையில் இந்த புது சிந்தை அல்லது புது சிருஷ்டி தோன்ற வேண்டும். அது உயிரோடு வாழ்ந்து வளர்ச்சி அடைந்தால் தனக்குரிய வல்லமையினால் சரீரத்தை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11 என்று பவுல் கூறுகிறார். இந்த சரீரங்கள் பரிபூர்ணமான ஜீவனுக்கும் நல்லனுக்கும் திரும்புவதை இது பொருள்படுத்தாமல் நீதியின் கருவிகளாக செயல்படுத்த இயக்கப்படுகிறார்கள். சரீரத்தின் கிரியைகளை மட்டுமே நாம் தடுத்து அல்லது அழிக்க வேண்டும். மாறாக சரீரத்தை அல்ல, புதிய சிந்தையின் தற்காலிகமான ஜீவியாக இருப்பதற்கு பழைய மனுஷன் அதாவது பழைய சிந்தை கொல்லப்பட வேண்டும். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:15 என்று பவுல் கூறுகிறார். தேவனுடைய ஆவியின் ஆற்றல் மற்றும் உயிர் கொடுக்கும் வல்லமையின் வழியாக கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறுகிறோம். ஆனால் உருவகமாக பேசும்போது நாம் கருத்தரிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலில் நம்முடைய பிறப்பு நடைபெறும். தேவ ஆவி தங்கியிருப்பவரிடம் அவருடைய ஆவியே ஞானத்தின் ஆவியாகவும் இருக்கும். மோசே, யோசுவா அல்லது சாலமோனிடம் இது சிருஷ்டிப்பின் வல்லமையாக அல்ல, அது ஞானமும் வல்லமையுமாகவும் செயல்பட்டது. இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவி ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானது அவர் மேல் தங்கியிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏசையா 11:2-3 என்று இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த ஆவியின் வெளிப்பாடு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதினால் அதை வேறுபடுத்தி பார்க்கவும் வித்தியாசமான குறிப்புகளை காண முடியாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடினமாக உள்ளது. ஞானம், புரிந்து கொள்ளுதல் மற்றும் அறிவு இவைகளுக்குள் ஒற்றுமையான அநேக குறிப்புகள் உள்ளது. ஒவ்வொன்றாக நாம் காணலாம். ஒன்று, ஞானம். அறிவை சரியாக பொருத்தி நியாயத்தை பூர்ணப்படுத்துவதின் விளைவே ஞானமாகும். படிப்பது அல்லது கற்பிக்கப்பட்ட எதையும் புரிந்து கொள்வதற்கான அறிவாற்றலின் வல்லமையை புரிந்து கொள்வதாகும்.
இரண்டு புத்திமதி. கொடுப்பது அல்லது பெற்றுக்கொள்வது தொடர்புடையதாக உள்ளது. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீதிமொழிகள் 4:1-7. 3. புரிந்து கொள்ளுதல். தேவனுடைய ஆவி தனக்கே உரிய நீதியின் பாதையில் நடத்தி சுயத்தை கட்டுப்படுத்துவதின் விளைவாக புரிந்து கொள்ளப்படும் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். நீதிமொழிகள் 14:29. நீதிமொழிகள் 25:28. 4. வல்லமை. தடைகள் ஏற்பட்டாலும் அவருடைய அறிவுரைகளை பின்தொடர்ந்து தேவ சித்தம் செய்வதற்கான கிருபை மற்றும் பலத்தை இது குறிக்கிறது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 3:16 என்று பவுல் வேண்டுகிறார். 5. யெகோவா தேவனுக்கு பயப்படும் பயம். தேவன் பழிவாங்குவதினால் அவர் மேல் பேரச்சம் கொண்டல்ல, மாறாக அவருடைய நியாயம் மற்றும் நீதியான குணத்தை உண்மையாக பாராட்டி பக்தியினால் கேள்விக்கு இடமில்லாத கீழ்ப்படிதல் இதற்கு தொடர்புடையதாக உள்ளது. பாவத்தை அருவருக்கிற பரலோக தந்தையின் குணத்தின் நிமித்தம் நம்முடைய ஆண்டவர் அவர் மேல் ஆழ்ந்த மதிப்பை கொண்டிருக்கிறார். தம்முடைய பிதாவின் அன்பு மற்றும் தயவை தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த அவர் முழுமையாக கீழ்ப்படிந்திருப்பதற்கு உச்ச அளவின் பயத்தோடு ஜாக்கிரதையாக இருந்தார். இந்த பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அதற்கு பின் இந்த ஞானத்தின் வழியில் மட்டுமே உறுதியான மனநிறைவோடு தேவனுக்கு முழுமையான நன்மதிப்பை தந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய ஜாக்கிரதையாக இருக்க முடியும். மிகுதியான அறிவை அடைவதற்கு சாத்தியம் உண்டு. ஆயினும் அதை பயன்படுத்துவதற்கு மிகச்சிறிய அளவிலான ஞானம் மட்டுமே வெளிப்படுத்தப்படும். நாம் பெற்ற அறிவை ஞானமாக பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை மற்ற காரியங்களில் உணர்ந்து கொள்வதில் தாமதமாவதற்கும் சாத்தியம் உண்டு. நம்முடைய ஆண்டவரின் பரிபூர்ணம் தேவனுடைய ஆவியோடு ஊடுருவியதால் பரிபூர்ண ஞானம், புரிந்து கொள்ளுதல், அறிவுரை, வல்லமை, அறிவு மற்றும் கீழ்ப்படுதலை பலனாக தந்தது. நாம் மிகவும் அபூர்ணராக இருப்பதினால் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் வரம்புக்கு உட்பட்டுள்ளது. ஆனால் யெகோவா தேவனுக்கு பயப்படும் பயம், கீழ்ப்படிதலின் உண்மையான ஆவி இயேசுவின் அடிச்சுவடுகளில் தொடர்ந்து பின்பற்றினால் அதிக அதிகமாக ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சியில் வளர்ச்சி அடைவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு உதவும். கிறிஸ்தவின் வாழ்க்கையையும் மாதிரியையும் உற்று கவனித்து தேவனுடைய ஆலோசனை மற்றும் புரிந்து கொள்ளுதலின் வழியில் அவர் நம்மை நடத்தும்படி மெய் ஆர்வம் கொண்டு தேடுபவர்களுக்கு கிறிஸ்துவே ஞானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு குறைவற்ற சிந்தனையை கொண்டிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தில் நாம் வரம்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் வழியாக செயலாற்றும் தெய்வீக இரக்கம் மற்றும் கிருபையின் மேல் சார்ந்திருப்பதினால் நாம் தேவனுக்கு முன் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமான்களாக நிற்கிறோம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடாரங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். ரோமர் 8:1-4. விடுதலையை குறித்த பவுலின் அறிக்கை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் சொல்லிய சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32. நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் எது? அறிவீர்கள் என்ற வார்த்தை புரிந்து கொள்ளுதல் என்ற பொருளை கொண்டுள்ளது. மேலும் வெளிப்படக்கூடிய சத்திய போதனையில் அறிவை மட்டுமே கொண்டிராமல் பல வகையான அனுபவங்களின் உணர்வுகளாகவும் இருக்கிறது.
பலியின் தத்துவத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே தீர்ப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய சத்தியங்களை ஆழமாக அறிந்து கொள்வதற்கு நடத்தினாலும் நாம் விடுதலை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மேல் சார்ந்திருக்கும் விசுவாசத்தினால் மட்டுமே நம்முடைய தந்தையாகிய ஆதாம் சுதந்திரித்த மரண தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் ஒரு அற்புதமான முன்னேற்பட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். சட்டபூர்வமான தீர்ப்பை திருப்தி செய்து இயேசுவின் மரணம் மனுஷர் ஜீவனுக்கு திரும்புவதை இனி தடுக்க முடியாது. ஏனெனில் நீதியின் வேண்டுகோள்களை தம்முடைய குமாரன் வழியாக நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு முன் திட்டத்தை வடிவமைத்தார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எபிரேயர் 2:9. ஒப்புரவாகுதலின் வேலைக்கு ஈடுபலியின் கிரயம் மட்டும் போதுமானதல்ல. தொடர்ந்து செய்யப்படும் வேலையின்றி ஈடுபலியை மட்டுமே மனு குலத்திற்கு எந்த நன்மையும் கொடுக்க முடியாது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமன் 4:25 என்று பவுல் கூறுகிறார். ஆசாரியர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டாலும் ஈடுபலியின் கிரயத்தை கொடுப்பதில் எந்த பங்கீட்டையும் பெறுவதில்லை. இயேசு மட்டும் இந்த கிரயத்தை செலுத்தக்கூடியவர். ஆனால் மனுகுலத்தை பரிபூர்ண நிலைக்கு திருப்பக்கூடிய மிகப்பெரிய ஒப்புரவாகுதலின் வேலையில் அவர்களுக்கு ஒரு பங்குண்டு. இதை செய்வதற்கு அவர்களின் ஆண்டவரை போல சுய தியாகம், பாடுகள் மற்றும் மரணத்தின் வழியாக பள்ளியில் பயிற்சி பெற வேண்டும். அவரை பின்பற்றுவதற்கு அனைத்தையும் விட்டுவிட்டு தங்களுடைய சிலுவையை நித்தமும் சுமக்க வேண்டும். சகலவிதமான மனித ஜீவனுக்குரிய நம்பிக்கைகளும் பாரம்பரியங்களும் மறித்தாலும் சரி, பலியினால் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். 50:5. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகி இருக்கிறார்கள். எபிரேயர் 2:11 என்று அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:27-29. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. நமக்குள் இருக்கும் ஆவியின் சாட்சி. நமக்குள் வாசமாயிருக்கும் தேவ ஆவியை நாம் தேவனுடைய புத்திரராக அவரோடு கொண்டிருக்கும் ஐக்கியத்திற்கும் கிறிஸ்துவே நம்முடைய சகோதரராகவும் இருப்பதற்கான ஆதாரம். ஆண்டவர் இயேசு யோர்தானில் சகலவிதமான மனித உரிமைகளையும் விட்டு கொடுத்தார். அதுபோல நாம் நம்மை அர்ப்பணித்து தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது யோர்தான் ஆகிய மரணத்திற்குள் பிரவேசித்து மனித வாழ்க்கை மற்றும் அதன் சுதந்திரத்தை கடந்தால் மட்டுமே ராஜ்யத்தில் பங்கடைய முடியும். வருங்காலத்தில் கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினராக இருப்பதற்கு நமக்குள் தங்கியிருக்கும் தேவனுடைய ஆவியே அவருடைய அங்கீகாரத்தை நாம் பெற்றிருப்பதை காண்பிக்கிறது. நமக்குள் வாசமாயிருக்கும் அதே தேவ ஆவியினால் நாம் புது சிருஷ்டிகளாக மாறி தெய்வீக நிலையில் தேவனுடைய கிறிஸ்துவாக இயேசுவோடு நெருங்கிய ஐக்கியத்தின் நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவாகிய தலை மற்றும் சரீரம் விசுவாசத்தின் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். விசுவாசத்தினால் மட்டுமே நாம் தேவனோடு கொண்டுள்ள சமாதானத்தையும் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் மகிமையான நம்பிக்கையில் பங்கேற்பதையும் உணர முடியும். தேவனுடைய ஆவி நுழைவதற்கு விசுவாசமே நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் திறக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் சாயலில் பங்கு பெறுவதற்கான வல்லமைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த தேவ ஆவி வழியாக உள்ளது. வாசமாயிருந்த இந்த தேவ ஆவி நம்முடைய ஆண்டவரின் கிரியைகளுக்கு செயல் நோக்கமளித்து அவரை பின்பற்ற செய்து அவருடைய சாயலுக்கு ஒத்திருக்க செய்தது. அதே ஆவி நம்மை கட்டுப்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும். ஆவி வாசமாயிருப்பதற்கான முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தலையும் பற்றி கொள்வதற்கு பவுல் வழிநடத்தப்பட்டார். ஆவியின் நினைப்பூட்டுதலுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படுகிறது. நீதியின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ரோமர் 8:4.
மனசாட்சியின் வழியாக செயல்படும் ஆவி சரி என்ற காரியங்களை முயற்சி செய்ய ஊக்குவித்து தேவனுடைய சித்தம் செய்வதினால் மாம்சத்தின் விருப்பங்களையும் சித்தங்களையும் செயலிழக்க செய்கிறது. தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்த யார் ஒருவர் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தின் போர்க்களத்தை உணராதிருக்கிறார்களோ அவர்களுடைய அர்ப்பணிப்பில் ஏதோ ஒரு குறைவுபட்டிருப்பதை உணரலாம். நம்மை செயல்படுத்துவது ஆவியே என்பதற்கான ஆதாரத்தை ரோமர் 8:5 குறிப்பிடுகிறது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவருடைய வார்த்தையில் உள்ள கட்டளைகளை உற்று கவனிப்பதற்கு நம்மை நினைப்பூட்ட தேவன் அவருடைய ஆவியின் வழியாக மனசாட்சியின் குரலினால் நம்முடைய சிந்தனையில் பேசுகிறார். அதை கீழ்ப்படிவதற்கு நாம் முயற்சிக்கும் போது நாம் அந்த ஆவியை பின்தொடர்ந்து ஜீவனுக்குரிய உறுதியை பெற்றுக் கொள்கிறோம். சுட்டி காட்டப்பட்டபடி 9 ஒருவர் கிறிஸ்துவின் ஆவியை பெறாவிட்டால், அபிஷேக ஆவியை பெறாவிட்டால் ஆவிக்குரிய நிலையில் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. மரித்து போன உங்களது சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்கு அவருடைய சித்தத்தை மெய்யார்வத்தோடு செய்வதற்கு தேவன் உங்களை கடும் முயற்சி செய்வதற்கு ஏவுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.